தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் வேளாண் பொருட்கள் உள்ளிட்ட பல உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்தும் வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. நாட்டின் பிற மாநிலங்களுடன் வடகிழக்கு மாநிலங்களை போக்குவரத்தின் மூலம் இணைக்கும் வகையில் சாலை, ரயில் மற்றும் விமான போக்குவரத்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மணிப்பூர் மாநிலத்தில் சுமார் 3000 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படவுள்ள பாதுகாக்கப்பட்ட குடிநீர் விநியோக திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திரமோடி நேற்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டத்தின் மூலம் மணிப்பூரின் இம்பால் பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்கும் இதர 16 மாவட்டங்களின் கிராமப் பகுதிகளில் அமைந்துள்ள 280,000-க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட தூய்மையான குடிநீர் குழாய் மூலமாக விநியோகிக்கப்படும். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திரமோடி, நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் மறியல் போராட்டங்கள் மற்றும் வன்முறைகள் ஓய்ந்து தற்போது பிராந்தியத்தில் அமைதி நிலவுவதாகவும், திரிபுரா, மிசோரம் மாநிலங்களில் இளைஞர்கள் வன்முறையை கைவிட்டு ஜனநாயக பாதைக்கு திரும்பி வருகிறார்கள் என்றும் கூறினார். இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவ வடகிழக்கு மாநிலங்களில் தற்போது ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாகவும், வடகிழக்கு பிராந்தியத்தை நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கும் வகையில் நெடுஞ்சாலைகள், ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும், விமான நிலையங்களின் தரம் உயர்த்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். ஜல்ஜீவன் இயக்கம் மூலம் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் மூலம் மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பதுடன் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவில் மூங்கில்களின் தேவை அதிகமாக இருப்பதால் தற்போது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவதாகவும், வடகிழக்கு மாநிலங்களில் மூங்கில் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலையை நிச்சயம் மாற்ற முடியும் என்றும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். நவீன கட்டமைப்பு வசதிகள் வடகிழக்கு மாநிலங்களில் தற்போது உருவாக்கப்பட்டு வருவதாகவும், வேற்றுமையில் ஒற்றுமை என்ற நாட்டின் பன்முகத்தன்மைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய சான்றாக விளங்குகின்றன என்றும் பிரதமர் தெரிவித்தார். अपने नागरिकों को जीवन की हर जरूरी सुविधा देने का प्रयास कर रहा है। बीते 6 साल में हर स्तर पर, हर क्षेत्र में वो कदम उठाए गए हैं जो गरीब को, सामान्य जन को आगे बढ़ाने के लिए प्रोत्साहित कर सके। இந்த நிகழ்ச்சியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத், வடகிழக்கு மாநில மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் உட்பட பலர் பங்கேற்றனர். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.